போன பாட்ல சதி அந்த தியான பீடத்துல போய் உட்கார்ந்ததுனால அதுவும் சிவனோட எச்சரிக்கையை மீறி தகுதி இல்லாம போய் உட்கார்ந்ததுனால அந்த போர்ஸ தாங்க முடியாம ஆதிபரா சக்தியோட அந்த உண்மையான ரூபத்தை தேஜஸ் வடிவில்தான் பார்த்தாங்க. அதுக்கே அவங்களால தாக்கு பிடிக்க முடியாம மயங்கிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் தச்சனோட அரண்மனையில பிரகுமுனியும் காசிப ரிஷியும் பேசிட்டு இருக்காங்க. இது என்ன ஒரே அவசகுணமா நடந்துகிட்டு இருக்கு. சதியும் சிவனும் போன நேரம் அவசகுணம். இப்ப என்னடானா தேவ அசுர யுத்தம் வேற நடக்க போகுது, எனக்கு எதுவுமே சரியா படலங்கிற மாதிரி வருத்தப்பட்டு காசிப ரிஷி சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுக்கு நம்ம பிரகுமுனியோ எந்த பதிலும் சொல்ல முடியாது. பட் மனசுக்குள்ள அவர் பேசுகிறார், என்ன என்ன சொல்ல சொல்ற, நான் பண்ண சத்தியத்தையே எனக்கு எதிராக காமிச்சு இந்த அசுப குணத்தை பத்தி இந்த அசுப நேரத்தை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம தச்சன் சத்தியம் வாங்கிட்டார். அதுவும் தான் பொண்ணுக்கு எதிராவே அவர் திரும்பிட்டாரு. இந்த கொடுமையெல்லாம் நான் எங்க போய் சொல்லுவேங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் அங்க நம்ம நாரதர் வர, நாரதர் வந்துட்டு என்ன ஏன் சுகமா இருக்கீங்க, புகுந்த வீட்டுக்கு சதியும் சிவனும் போயாச்சு, இன்னும் உங்க தச்சனுக்கு பெத்த பாசம் இன்னும் விட்டு போகலையோ, சுகமாவே வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரா, அந்த பக்கம் எவ்வளவு வேலை எடுக்க தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே தச்சன் அந்த பக்கத்துல வர. தச்சனை பார்த்ததுமே போய் என்ன பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு பெத்த பாசத்துல வளர்த்த பாசத்துல அப்படியே சோகத்திலேயே வீட்லயே உட்காந்துட்டீங்களா, என்ன அந்த பக்கம் ஆக வேண்டிய வேலைகள் எவ்வளவோ கிடக்கு, தேவலோகத்திலிருந்து தூது கொண்டு வந்திருக்கிறேன், உடனே உங்களோட உதவி தேவர்களுக்கு தேவைப்படுகிறது, அசுரர்கள் சொர்க்கத்தை கைப்பற்றதுக்காக யுத்தம் புரிய ஒரு பெரிய ராணுவத்தோட வந்துகிட்டு இருக்காங்க, இந்நேரத்துல உங்களோட உதவி இந்திரருக்கு தேவை, வாங்க அப்படின்னு நம்ம நாரதர் கூப்பிட்டா வர முடியாதுன்னு தச்சன் பிஹேவ் பண்ற. கட் பண்ணா இந்த பக்கம் கைலாய மலையில மயங்கி கிடக்கிற நம்ம சதிய நெஞ்சில சேர்ந்தாப்ல புடிச்சுக்கிட்டு எவ்வளவோ சொன்ன எங்க இவ கேக்குறா அப்படிங்கிற மாதிரி சிவன் பேசிக்கிட்டு இருக்க. இவளோட உடல்ல ஆதிசக்தியோட அந்த பலத்தை ஆதிசக்திய தேஜஸ் வெளியில பாக்குற அளவு கூட சக்தி இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அப்ப நம்ம நந்தி சொல்றாப்ல, நீங்க தான் ஆற்றலோட மொத்த ரூபமே, உங்களோட ஆற்றல ஒரு பகுதியை கொடுத்து சதியோட உடலை வலுப்படுத்த கூடாதா அப்படின்னு கேட்க சிவனும் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, யோக முத்திரையை கொண்டு அவளோட உடலுக்கு அந்த தேஜஸ தாங்குற அளவு சக்தி என்னால கொடுக்க முடியும், யோக முத்திரையை நான் சதிக்கு சொல்லி கொடுக்கிறேன், குண்டலினியை எழுப்பி விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட நந்திக்கு சந்தோஷம். இந்த பக்கம் வைகுண்டத்துல மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க, சிவசக்தியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த யோக வித்தையை கத்துக்கிட்டு தான் உடம்புக்கு வலு சேர்த்துட்டாங்கன்னா ஆதிபரா சக்தியோட தேஜஸ அவங்களால தாக்கு பிடிக்க முடியும், தியான பீடத்திலையும் உட்கார முடியும், இன்னும் அவங்க எவ்வளவோ விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, அது எல்லாத்துக்குமே இந்த யோக வித்தையை அவங்க கத்துக்கிறது தான் ஆதி மூலம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க நம்ம இந்திரர் வராரு, கூடவே அவரோட குருநாதரையும் கூட்டு வர. இந்த மாதிரி அரக்கர்கள் எங்களை நோக்கி படையெடுத்து வர்றாங்க, சொர்க்கத்தை கைப்பற்ற போறாங்க, எங்களுக்கு அவயம் தாருங்க, உதவி பண்ணுங்க அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட கேட்டா மகாவிஷ்ணுவோ இதுல இருந்து உங்களை காப்பாத்துறது எங்களால முடியாது, ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்கி வச்சிருக்கிறான், வரம் கொடுத்த அந்த சிவங்கிட்டயே போய் கேளுங்க, அவர்கிட்ட கண்டிப்பா உங்களுக்கு உதவி கிடைக்கும், அவர் மனசு வச்சா மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்லாம போகும்போது மன்மதனையும் ரதியையும் கண்டிப்பா கூட்டிட்டு போங்க, சிவனும் சக்தியும் சங்கமிக்கணும், அதன் விளைவா அவங்களுக்கு ஒரு வாரிசு வரணும், அந்த வாரிசால மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும், போங்க போய் சிவனை பாருங்கன்னு சொல்கிறார். அந்த பக்கம் மயங்கி கிடந்த நம்ம சதி முழிக்கிறார், நீங்க எவ்வளவோ எச்சரித்தீங்க, நான் தான் கேட்கல மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்ற. அப்புறம் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி யோக வித்தியை உனக்கு சொல்லிக் கொடுத்தா உன்னால அந்த தேஜஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சிவன். அதுக்கவ ஐயோ அந்த ரூபத்தையா, அதை பாக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொன்னாலும் அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன், அதனால இதை நான் கேட்கறேன், யோக வித்தியை கத்துக்கிறேன் அப்படின்னு சதியும் ஒத்துக்கிறாங்க. அந்த பக்கம் தச்சன் ஓவரா நம்ம நாரதர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, என்னால உதவி செய்ய முடியாது, பிரச்சனைக்கு காரணமே யாரு, உங்க சிவன் தான், அந்த சுடுகாட்டு வாசி தான், சும்மா சும்மா யாரா இருக்கு என்ன கொடுக்கணும்ன்ற விவரம் இல்லாம புத்தி இல்லாம மனுஷங்க அரக்கங்க தேவர்கள்னு வித்தியாசம் பார்க்காம எல்லா பேருக்கும் கேட்கிற வரத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குத்துது குடையிறது அப்படிங்கறது மாதிரி பேசுறது, அந்த ஆள் பண்ண தப்புக்கு என்னால பரிகாரம் தேட முடியாது, போய் அவர்கிட்டயே உதவி கேட்க சொல்லுங்க, என்னால உதவி செய்ய முடியாதுன்னு தச்சன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறேன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன மனுஷன் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில விடியுது, இந்த ராத்திரி ஃபுல்லா மயக்கத்திலேயே முடிஞ்சு போச்சா, இப்ப காலையில குளிக்கணும், எங்க குளிக்கிறது நந்திட்ட கேட்டா நந்தி கொண்டு போய் அந்த ஆத்தங்கரையே காமிக்கிறாரு, இங்கதான் நீங்க குளிக்கணும், நான் போயிட்டு அப்புறம் வரேன், நீங்க குளிச்சு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தி கிளம்புறேன். ஆனா இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அரண்மனையில அதுவும் ராஜ யோக யோகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க, அரண்மனையில மன்னரோட அரண்மனைக்கு ஈக்குவலா ஏன் அதை விட பெட்டராவே இந்த இளவரசியோட அரண்மனையும் இவங்களோட பெட்ரூமும் இருக்கும், ஃபுல்லா கவர் பண்ணி நாலா பக்கமும் ஒரு பிரைவசியோட குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்படி வெட்ட வழியில குளிக்கணுமே அப்படின்னு சந்தோஷப்படும் போது பொண்டாட்டி சந்தோஷப்படுறா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சிவன் இயற்கையை வழிவிட சொல்ல அங்க இருக்கிற அந்த பனிமூட்டங்கள் அப்படியே மேகமா அப்படியே அந்த ஆத்த அப்படியே சூழ்ந்தது, உள்ள குளிக்கிறவங்க யாரு என்னங்கறது கூட தெரியாத ரேஞ்சுக்கு அவங்களுக்கு பிரைவசியா நாலு சுவரா இங்க அந்த பனி சூழ்ந்து நிக்குது. அப்புறம் தான் அவங்க ஐயோ நாங்க போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஆமா சீரு சனத்தன நிறைய கொடுத்தாங்க, பட் நம்ம சிவ எதாவது வேண்டாம்னு சொல்லிவிட்டு வாங்காம வந்துட்டாரு, இப்போ மாத்து துணியாவது வேணுமே அப்படிங்கிற மாதிரி சதி கேட்க அவரும் கையை நீட்டி மந்திரம் போட்டு துணியும் ரெடி பண்ணி கொடுக்கறாரு. இவங்களும் உள்ள போய் ஜம்முன்னு நல்லபடியா குளிச்சுட்டு வர்றாங்க, குளிச்சு சுத்தபத்தமா வந்ததுனால உனக்கு யோக முத்திரையை சொல்லி கொடுக்கறதுக்கு இதுவே சரியான தருணம், யோக வித்தையை கத்துக்கோ
அப்படின்னு சொல்லி தன் கையெடுத்து அவங்களோட நெத்தியில வச்சு தன் சக்தியை பயன்படுத்தி தான் கத்துக்கிட்ட அந்த யோகத்துல பலனை அந்த யோக பலன்ல கொஞ்சோண்ட சதியோட உடல் தாங்குற அளவுக்கு கொடுக்கறாங்க. அவங்க உடம்புல இருக்கிற அந்த குண்டனியை நான் எழுப்பி விட்டுட்டேன், இனி எல்லாம் நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு உன் விடலை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் குளிச்சு எழுச்சி முடிச்சுட்டு தியான பீடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க தேவர் வரார். யாரு? இந்திரர் வரார். கூடவே மன்மதனையும் ரதியையும் கூட்டு வந்திருக்கிறார். என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சா, ஒண்ணு இல்ல, கல்யாணம் ஆகி உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணாம இருக்கிறோம். உங்களோட சங்கமத்துக்காக மன்மதனையும் ரதியையும் மகாவிஷ்ணுவோட ஆணைக்கிணங்க கூட்டு வந்திருக்கிறேன். இந்த ரூம பூவால அலங்கரிக்கிறது, பெட்ட பூவால அலங்கரிக்கிறது, சுத்தி இருக்கிற இந்த சூழலை இவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துறது, இந்த பல வேலைகள் எல்லாம் செய்யறதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்க. வந்ததும் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையவே கொஞ்சம் இவங்களுக்கு ஏத்த மாதிரி, சங்கமத்துக்கு ஏத்த மாதிரி உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு படுக்கையை ரெடி பண்றாங்க, மலர்களாலேயே அதை அலங்கரிக்கிறாங்க. அதெல்லாம் பத்தாதுன்னு மனப்பொண்ண நான் போய் அலங்கரிச்சு கூட்டு வரேன் அப்படின்னு ரதி சதிய கூட்டிட்டு போறாங்க அரண்மனையில. அதே சமயம் அம்மா பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு வருத்தப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது சந்திரனோட ரெண்டாவது பொண்டாட்டி ரேவதியோட தங்கச்சி அவரா வந்து, என்னமா ஏமா அப்படி சோகமா இருக்க அப்படின்னு விசாரிச்சா, என்ன அங்க போனாங்க, என்னாச்சு ஏதாச்சும் ஒரு நியூஸும் இல்ல, வருத்தமா இருக்கு அப்படின்னு அம்மா சொல்ல, அது எதுக்குமா வருத்தப்பட்டுக்கிட்டு, நமக்கு காண கிடைக்காத நம் வாழ்நாளிலேயே நினைச்சு பார்க்க முடியாத அளவு வரவேற்பு அவளுக்கு அங்க கைலாய மலையில கிடைச்சது தெரியுமா? மகாவிஷ்ணுவே வந்திருந்த, மகாலட்சுமியே வந்திருந்தாங்க, பிரம்மதேவரே வந்திருந்த, எல்லா பேரும் யாருக்கு, உன் பொண்ண வரவேற்கிறதுக்காக கைலாய மலையில காத்து கிடந்தாங்கன்னா பாத்துக்கையேன். அது மட்டுமா, இன்னைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அவங்களோட சங்கமத்துக்காக மன்மதர் மலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், ரதியோ பொண்ணுக்கு அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு பேரும் புகழும் பலனும் உங்க பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த பக்கம் அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டு இயற்கையிலேயே அவங்க அப்படியே அலங்கரிச்சு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ரதி தங்கத்தால இல்ல, நம்ம மதுரை மல்லியால காதுல கழுத்துல கையில இடுப்புல மல்லியாலேயே அலங்கரிப்பு. சிவனே பார்த்து வாங்கிட்டாருனா பாத்துக்கங்களேன். அதுக்கு அடுத்த கணம் அவரோட தலையில இருந்த சந்திரன் இந்த பக்கம் வந்துடுறாரு. அவங்களோட யாரோட, சிவனோட கழுத்துல இருந்த நாகதேவரும் இந்த பக்கம் வந்துடுறாரு. நீங்களும் சதியும் கூடும் நேரம், நாங்க உங்களுக்கு தனிமையை தருகிறோம், உங்களிடம் இருந்து நாங்கள் விலகி இருக்க வேண்டும், அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்க அவரும் ததாஸ்து அப்படின்னு சொல்லி எல்லா பேருக்கும் அனுமதியும் கொடுத்துறாரு. இவங்களுக்கு வேண்டிய அந்த தனிமையை அவங்க கொடுத்துறாங்க. சதியும் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் சிவனோட நெஞ்சில சாஞ்சுகிட்டு இந்த ஒரு தருணத்துக்காக தான் தான் காத்துக்கிட்டு இருந்ததா சொல்றாங்க. நீங்களோ கடவுள், இதே தருணத்தை நீங்க எத்தனையோ தடவை எதிர்காலத்துல உங்க திருஷ்டியால பாத்துருக்கலாம், ஆனா எனக்கு இது புதுமை. நான் ஒரு சாதாரண மனித பிறவி, இந்த மனித பிறவிக்கு இந்த ஒரு தருணம் தான் என் வாழ்க்கையோட என் பிறந்த பலனையும் இன்னைக்கு தான் நான் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு தருணம் என் வாழ்க்கையில என்றுமே நான் மறக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பூரிப்பா இருக்காங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அந்த மலர்படிக்கையை நோக்கி போற சமயம் கட் பண்ணி இந்த பக்கத்துல யுத்தத்துல என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. இந்த பக்கம் தாரகாசுரனும் வந்து சேர்ந்துறான், பின்னாடி ராணுவமும் ரெடியா இருக்கு. தேவர்களே, எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கீங்க, வந்து யுத்தம் புரியுங்க அப்படின்னு சத்தம் போடுற. உங்களால யுத்தம் புரிய முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா சொர்க்கத்தை விட்டு கொடுத்துருங்க, உங்களை யாரை எதுவும் கொல்ல மாட்டேன், நீங்க அங்க இருந்து வெளியில போலாம், சொர்க்கத்தை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்கிற மாதிரி தாரகாசுரன் சொல்றேன். இந்த பக்கம் இந்திரர் உட்பட எல்லா தேவர்களும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றது, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தோக்குறமோ ஜெயிக்கிறமோ ஊதப்படுகிறது. அதை கேட்டதும் மனுஷன் பயங்கர கோவத்தோட படுக்கையில இருந்து எந்திரிச்சு விறுவிறு விறுவிறு நடந்து போயிட்டார். சதியை பத்தி அந்த கணத்துல அவர் யோசிக்கவே இல்லை. இந்த பக்கம் பார்த்தா தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம்னு அந்த ரெண்டு ராணுவம் நேருக்கு நேரா மோதிக்க போற அந்த சமயத்துல சிவனோட சூலாயுதம் நடுவுல வந்து நங்குன்னு குத்தி நிக்குது. அதுவும் அந்த சூலாயுதமே ருத்ர ரூபத்துக்கு இருக்கு. சிவனும் ருத்ர ரூபத்துல கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல பிரம்மாண்டமா காட்சி தருகிறார். பார்த்ததும் தேவர்கள் எல்லா பேரும் வணக்கம் போட்டு மரியாதை கொடுக்குறாங்க. நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம், இந்த யுத்தத்தை தடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம், எங்களை காப்பாத்த வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம், எங்களின் சார்பா நீங்க போதெடுத்து எங்களுக்கு வெற்றி வாகை வாங்கி தரணும் அப்படின்னு இந்திரர் வேண்டி கேட்டுக்கிறார். அதுக்கு நம்ம சிவனும், உங்களோட சேர்ந்து இந்த யுத்தத்துல பங்கெடுக்கிறதுக்காக நான் வரல, யுத்தத்தை நிறுத்துறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாரு. யுத்தம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்றவர் யாரு, அழிவின் கடவுள், அவரே அப்படி சொல்கிறார். அப்ப அதுல எவ்வளவு சத்தியம் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடியும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எவ்வளவோ முறை யுத்தம் நடந்திருக்கு, ஆனா இந்த யுத்தத்தின் பலனா ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிருக்கா? கிடைக்கலையே. அப்புறமும் ஏன் ஒண்ணுத்துக்கு உதவாத இந்த டெக்னிக்கை இந்த யுத்தத்தை எடுத்து கையில் எடுத்து அமைதியை நான் குலைக்கிறேனா? யார் சொன்னது? அமைதி விரும்பினா
அதனாலதான் எந்த பிரச்சனையும் பண்ணாம சொர்க்கத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். யுத்தம் வேணானா? அப்படியே நீங்க ஒதுங்கி போலாம். உங்களை யாரும் நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம். சொர்க்கத்தை மட்டும் நாங்க கைப்பற்றிக்கிறோம். இனிமே சொர்க்கத்தை ஆள போறது அரக்கர்கள் தான் அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்கல. அவங்களுக்கு அமைதி வேண்டாமா? அதனால அவங்க யுத்தத்தை வரவேற்கிறார்கள். நாங்களும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், திரும்பி போனா நல்லா இருக்குமா? அதுக்காக தான் ஆல்மோஸ்ட் நாங்க மோதிக்க போயிட்டோம். நீங்க நடுவுல புகுந்து நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு நம்ம சிவனும், சொர்க்கம் உன்னோட ராஜ்யத்துக்கு உட்பட்டது இல்லையே, அது தேவர்களுக்கானது. உன்னோட ராஜ்யம் பாதாள உலகம், அது உலகத்திற்கு கீழல்லவா இருக்கிறது. உனக்குன்னு ஒப்படைக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பில் போய் நீ நிம்மதியா வாழு. மத்தவங்களோட நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணாத அப்படின்னு சத்தம் போறாரு. திரும்பி போங்கிறார். அமைதியான முறையில உன் வாழ்வை தொடங்கு அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. தாரகாசுரே முடியாது தலையாட்டு, ஞாபகம் இருக்கட்டும், நீ என்னோட பக்தன் தான், ஆனா உன்னோட பக்தியை விட உலக அமைதிதான் எனக்கு பல மடங்கு முக்கியம். யுத்தத்தால நாசமும் பேரிழப்பும் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். சொன்னா கேளு, பாதாள உலகத்துக்கு திரும்பி போ அப்படிங்கிறாரு. அப்பயும் முடியாதுங்கிற எங்களுக்குன்னு சில பாலிசி இருக்கு. அரக்கர்கள் போர்னு முடிவு பண்ணி புறப்பட்டு போனா புறமுதுகு காட்டி நாங்க திரும்பி வந்ததே கிடையாது. நாங்க அப்படி திரும்பி வரவும் மாட்டோம், முன்வைத்த கால பின் வைக்க மாட்டோம் அப்படின்னு பெருசா சிவங்கிட்டயே சீன் போட்டுக்கிட்டு இருக்காப்ல. இந்த தேவர்களுக்கு சொர்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த ஆற்றல் இல்லையா, சொர்க்கத்தை என்கிட்ட ஒப்புவிக்கட்டும் அப்படிங்கிற. இதோட நிக்காம அடுத்து மனித லோகத்தையும் போதொடுப்பேன், மனிதர்கள் வாழும் பகுதியையும் ஆட்கொள்வேன், மூ உலகத்தையும் ஆள பிறந்தவனா அப்படின்னு சீன் போறாப்ல. உடனே நம்ம சிவன், இல்லடா நீ ரொம்ப ஆடுற, இப்படி ஆடுற உனக்கு உனக்கு வரம் கொடுத்த நானே அதை தடுக்கவும் வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்கிறேன். சொன்னா கேளு அப்படிங்கிறாரு. உடனே அவன் வில்லத்தனமா சிரிக்கிறான். யாரு? நீங்களா? நீங்களா என்ன தடுக்க போறது? மறந்துட்டீங்களா? உங்க வாயாலேயே தவளை தான் வாயால கெடுங்கிறாங்க. அதே மாதிரிதான் நீங்களும் உங்க வாயாலேயே எனக்கு வேண்டிய அந்த வரத்தை கொடுத்து என்ன சாவே இல்லாதவனா மாத்தி வச்சிருக்கீங்க. இந்த நிலைமையில நீங்களே நினைச்சாலும் என்ன கொல்ல முடியாது. யூ கான்ட் கில் மீ யூனோ அப்படிங்கிற. நீங்களே உங்களை நிராயுத பாணியா ஆக்கிட்டீங்க. நீங்க தான் எனக்கு அமரத்துவத்தை அளிச்சது. மறந்துட்டீங்களா? நீங்க கொடுத்த அந்த கவசத்தையே நீங்களாவே எப்படி உடைக்க முடியும்? முடியாது. உங்களால நினைச்சாலும் முடியாது அப்படிங்கிற. அதனால தேவர்களுக்கு ஆதரவா எனக்கு எதிரா நீங்க அரைக்குவல விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நினைப்பை இப்பயே விட்டுருங்க அப்படின்னு சத்தம் போடுறான். இல்லன்னா உங்க அந்தஸ்துக்கு இது அசிங்கமா போயிடும், பாத்துக்கங்க அப்படின்னு மிரட்டுறான். அதை கேட்டதும் அசுர படைக்கு நம்ம சிவன் என்ன தெரியுமா சொல்றாப்ல, உங்க அசுர வேந்தர் ஏன் இவ்வளவு திமிரா பேசுறான் தெரியுமா? ஏன்னா அவன் ஒருத்த மட்டும்தான் அமரத்துவம் உடையவன், என் வாரிசால மட்டும்தான் கொல்ல முடியுங்கிறதுனால கர்வத்துல நிக்கிறான். ஆனா நீங்க எல்லாருமே அமரத்துவம் பெற்றவர்கள் இல்லையே. இந்த போர்ல தாரகாசுரன் சாகாம வேணா இருக்கலாம், ஆனா நீங்க எல்லாரும் செத்துருவீங்க. உங்க எல்லா பேரையுமே கொண்டுடுவேன். ஒழுங்கா அவன் பேச்ச கேட்காம ஓடி போயிடுங்க அப்படின்னு சத்தம் போடுற. ராணுவ படையவே அப்படியே நிறைவுகளை செய்யறாரு. எல்லா பேரும் பயப்படுறாங்க. பாயிண்ட புடிச்சிட்டாரியா அப்படின்னு தேவர்களும் சந்தோஷப்படுறாங்க. மகாதேவா இது உங்களுக்கே அழகா? என் படைகளுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தி எனக்கு எதிராக அவங்களை திருப்புறீங்களா? யுத்தம் அசுரர்களோட கௌரவம். என் படையே இல்லைனாலும் பரவாயில்ல, தனி ஒருவனா இருந்து கூட சொர்க்கத்தை என்னால கைப்பற்ற முடியும் அப்படின்னு சத்தம் போடுறான். சிவனும், வேணாடா ரொம்ப ஓவரா போற, நான் ஏதாவது உபரீத முடிவெடுக்கிறதுக்குள்ள தயவு செய்து திரும்பி போ அப்படின்னு மறுபடியும் எச்சரிக்கை கொடுக்குற. சும்மா நிறுத்துங்க சார், சும்மா சும்மா அதையே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அட்வைஸ் பண்ற நிப்பாடி விட்டு கோலைகளா இருக்கிற அந்த தேவர்களுக்கு ஏதாவது ஒரு வனப்பகுதியில முடிஞ்சா கைலாயத்திலேயே ஒரு ஏரியாவை போட்டு கொடுங்க, கோலைகள் அங்கு வந்து வாழட்டும் அப்படின்னு இன்னும் சிவனை சீண்டி விட வந்தது பாருங்க சிவருக்கு கோபம். அதே சமயம் தாரகாசுரனும் பின்னாடி திரும்பி தன்னோட ராணுவத்துக்கிட்ட, இந்த தேவர்கள் கோலைகள், வீரமற்றவர்கள், இப்போ நான் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறேன், இவங்களை தாக்கி அழியுங்கள், யுத்தம் ஆரம்பமாகட்டும் அப்படின்னு முழங்கிட யுத்த முரசு கொட்ட அசுரர்கள் ஆர்ப்பரித்து வராங்க. யுத்தம் ஆரம்பமாயிடுச்சு. அதே சமயம் அந்த பக்கத்துல சிவன் கொஞ்சம் கூட யோசிக்காம சரியா தனியா விட்டுட்டு போயிட்டார்ல, சதிக்கு எப்படி இருக்கும்? சிவனோட பரிசத்தை மட்டுமே உணர்ந்தவங்க, எவ்வளவோ கனவுகளை சுமந்துகிட்டு இந்த நாளுக்காக இருந்தவங்க, ஆனா அவங்களோட கனவுகள் அத்தனையுமே தவிடுபடி ஆயிடுச்சு. இதுக்காக போயிட்டு வரேனாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் மனுஷன் சொல்லிட்டு போல. அதனால முழுக்க முழுக்க சோகத்துல கண்ணீர் வடித்துக் கொண்டு அந்த மேடையிலே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதை நம்ம நந்தியால பார்க்க முடியல. அவசரப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, சிவனோட எல்லா செயலுக்கும் ஏதாவது ஒரு காரணம் உண்டு, அவரே வந்து உங்களுக்கு விளக்குவார் அப்படின்னு சொல்லும் போதே அதுக்குள்ள இவங்க அழுதுகிட்டு அப்படியே கோவத்தா அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. சோகத்தோடையும் கோவத்தோடையும் அங்கிருந்து ஓடிடுறாங்க. இந்த பக்கம் அசுரர்களோட ராணுவம் அப்படியே போதொடுக்க நகர்ந்து போவாங்க பாருங்க. நில்லுங்கடா அப்படின்னு நம்ம சிவன் சத்தம் போடுற. நான் உன்னை கொல்ல முடியாது அப்படிங்கறது உண்மைதான், ஆனா உன்னோட இந்த அநியாய செயல்களிலிருந்து உன்னை கட்டுப்படுத்த முடியும். ஞாபகம் இருக்கட்டும், உனக்கு கொடுக்கப்பட்ட வரம் உன்னை என் வாரிசால தவிர வேற யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்னு தான் வரம் கொடுத்திருக்கேனே ஒழிய உன்னை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நான் சொல்லவில்லையே அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பிடிக்கிறாப்ல. சிவனால தாரகாசுரனை கொல்ல முடியாது, ஆனா சிவனால தாரகாசுரனை கட்டுப்படுத்த முடியும், சிறைபிடிக்க முடியும். அப்படியே கண்களை மூடி ஒரு மந்திரத்தை சொல்லி கோபத்துல கொப்பளிக்கிறாரு நம்ம சிவன். அவரோட கண்கள்ல இருந்து ஒரு தேஜஸ் உருவாகி அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி கிளம்பும். அதுக்கப்புறம் பார்த்தா அது நெருப்பு இல்ல, அது நாக நெருப்பு. அதை பார்த்து அசுரப்பட பயப்படும். வந்த அந்த நாக நெருப்பு அப்படியே அந்த தாரகாசுரனோட உடம்பு முழுக்க அப்படியே சுத்தி வளைச்சு போட்டுரும். சாதாரண பாம்பே கட்டுப்படுத்தும், இதுல நெருப்பு நாகமா இருக்கிறதுனால அதோட கட்டுண்டு நம்ம தாரகாசுரை எதுவுமே செய்ய முடியாத மாதிரி அடபட்டு கிடக்கும். அடுத்த செகண்ட் அந்த பாம்பு பறக்கவும் செய்யும் போல ரொம்ப அழகா பறந்து தாரகாசுரனை சம்பந்தப்பட்ட அந்த யுத்த களத்துல இருந்து மேல நோக்கி தூக்கி எடுத்துட்டு போயிடுச்சு. தாரகாசுரை அடுத்து அங்க இல்ல. அதை பார்த்ததும் அரக்கர்கள் எல்லாம் பயந்து போய் ஓடி போயிடறாங்க. தலைவனே இல்லன்றப்போ இவங்க என்ன பண்ண முடியும்? தெரிச்சு ஓடிடுறாங்க. யுத்தம் நின்னு போயிடுது. நல்ல வேலை யுத்தத்தை நிப்பாட்டி சொர்க்கவாசிகளை காப்பாத்திட்டாரு நம்ம சிவன். அதுக்கு நாங்க என்ன
ரெண்டும் கடமைப்பட்டிருப்போம்னு இந்திரரும் வணக்கம் போடுறாரு. எல்லா பேரும் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு முழக்கமிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல செய்தி. அந்த பக்கம் கைலாய மலையில தியான பீடத்துக்கு வந்து நம்ம சதி ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க கழுத்துல இருக்கிற அந்த மல்லிப்பூ மாலையை பார்த்துட்டு இது ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல கடந்த அந்த மாலையை அவங்களே பிச்சு தூக்கி எறியறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சிவன் அங்க வராரு. சதி இந்த பக்கத்துல அழுதுட்டு படுத்து கிடப்பாங்க. அதை அவர் சரியா கவனிக்கல. பட் சோகமா இருக்காங்கிறது நல்லா தெரியுது. பக்கத்துல வந்து உட்காந்து பாசத்தோட கூந்தல தடவி கொடுக்க அவங்களோட கோவம் லைட்டா குறைஞ்சு கொஞ்ச நேரத்துல அவங்க தூங்கவே செஞ்சுட்டாங்க. சோ இன்னைக்கு இவங்களோட சங்கமம் நடக்கல. கட் பண்ணா இந்த பக்கம் தாரகாசுரனோட பையன் அவன் அசுர குதிரை போய் பார்த்து அந்த நாகபாசானத்துல இருந்து எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு குருநாதர் கிட்ட கேக்குறான். குருநாதரோ நான் எவ்வளவோ சொன்னேன், அந்த பையன் கேட்டாதானே, இப்போ பிரச்சனை வந்துருச்சு, குத்துது குறையுதுன்னா நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி குருநாதர் பேசுறாரு. இப்போ உங்களுக்கு எங்க அப்பாவை காப்பாத்துறத விட நீங்க பண்ற அந்த தவம் தான் முக்கியம்னு தோணுச்சுன்னா நீங்க வாட்டுங்க உங்க தவத்தை பண்ணுங்க, நான் போய் எங்க அப்பாவை எப்படி காப்பாத்துறதுன்னு பாக்குறேன். ஆனா அசுரர்களோட குரு அப்படிங்கிற அந்த ஸ்தானம் இனிமே உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றேன். நிறுத்தரா அப்படின்னு சத்தம் போறாரு அவர். எந்த தவத்தை இப்ப நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியோ, எந்த தவத்தை உங்க அப்பா அசிங்கப்படுத்தினானோ அந்த தவத்தின் மூலம்தான் அசுரர்கள் அனைவருக்குமே ஒரு விடுவு காலம் பிறக்க போகுது. அதை இழிவுபடுத்தாதங்கிறார். சரி, இப்போ உன் பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னா உன் பிரச்சனைக்கு முழு முதற் காரணமா இருக்கிறதே யாரு, அந்த சிவன் தான். முள்ள முள்ளாலதான் எடுக்க முடியுங்கிற மாதிரி சிவனிடமிருந்து வந்த அந்த பிரச்சனையை அந்த சிவன்கிட்டயே போய் கேளு, அவரால் மட்டும்தான் உனக்கான அந்த தீர்வை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாப்ல. இல்ல அது வேண்டாம், நான் தான் உதவி செய்யணும்னா அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு, அதுக்கு உங்க அப்பன் சாகணும், சம்மதமா அப்படின்னு கேட்டா எங்க அப்பா உசுரை காப்பாத்துங்க அப்படின்னு பார்த்தா எங்க அப்பாவை போட்டு தள்ளுறதே குறியா இருக்கீங்க, முடியாதுங்கிறான் புள்ள. முத நான் சொல்றத கவனமா கேள்றா அப்படின்னு அசுரகுரு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படியே அங்க சீனு கட்டு. மறுபடியும் கைலாய மலையில அன்னைக்கு ஃபுல்லா தூங்குன நம்ம சதி ராத்திரி நேரமா தான் திரும்ப முழிக்கிறாங்க. தூக்கத்துல இருந்து வெளியில வராங்க. சிவன் பாசத்தோட சதியோட கையை பிடிச்சா அவங்க அங்க இருந்து விலகி போறாங்க. நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு குளிக்கிறதுக்கு போறாங்க. நாரதர் அதே சமயம் இங்க வராரு. அவங்கள சொல்லி குத்தம் இல்ல, உங்களை தான் சொல்லணும். அந்த அம்மா எவ்வளவு பாசத்தோட நேசத்தோட இத்தனை வருஷ தவம் கடைசியா உங்களை கரம் பிடிச்சு சங்கமத்துக்கு ரெடியானா, நீங்க என்னன்னா பொம்பளை பிள்ளைய தனியா விட்டுட்டு யுத்தத்தை தடுக்க போயிட்டீங்க. நீங்க மூ உலகத்துக்கும் கடவுள், கோடான கோடி பக்தர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் விட சதி உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அவங்கள பாருங்க, அவங்க மனசு புண்பட்டு போயிருக்கு, அவங்க கொஞ்சம் கோபமா இருக்காங்கிறத என்னாலேயே புரிஞ்சுக்க முடியுது. உங்களால புரிஞ்சுக்க முடியாம இருக்க முடியும், தெரிஞ்சுதான் நீங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் குஷிப்படுத்துங்களேன் அப்படிங்கிற மாதிரி நாரதர் சொல்ல சிறப்பா செஞ்சிருவோங்கிறாரு நம்ம சிவனும். அதுக்கப்புறம் பார்த்தா உடுக்க எடுத்து அடிச்சு அங்க இருக்கிற சிவ பக்தர்கள் எல்லா பேரையும் கூப்பிடுறாரு. சதியும் உடுக்க சத்தத்தை கேட்டுட்டு இங்க வராங்க. சின்னதா இப்ப நம்ம ஒரு நாடகம் போட போறோம், அப்பப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், வார வாரம் நாம இந்த மாதிரி ஒரு நாள் நாடகத்தை நடத்துவோம். இப்போ இன்னைக்கு நடக்க போற அந்த நாடகத்தோட பேரு இது அப்படின்னு ஒரு பேரை சொல்லிவிட்டு, இப்ப நான் தான் அந்த முனியா, நான் தவத்துல இருப்பேனா, என்னை இந்த தவத்துல இருந்து கிளப்புறதுக்காக, இந்த தவத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக, என் தவத்தை குலைப்பதற்காக ஒரு கண்ணி வந்து என்ன மயக்க பாப்பா. இதுதான் சீனு. அந்த கண்ணியா நடிக்க போறது வேற யாரும் இல்ல, சாச்சாத் நம்ம நந்தி தான் அப்படின்னு நந்தி மேல ஒரு குண்டை தூக்கி போறாரு. நந்தி பதறா. பட் இவரு தான் மேஜிக்க போட்டு கால கொலுசு, கையில வளையல், கழுத்துல நகை, பொம்பளை டிரெஸ் எல்லாத்தையும் போட்டு நந்தி அப்படியே லேடியா மாத்தி காமிச்சாரு. அதை பார்த்தாலே சிரிப்பா இருக்கும். இருந்தாலும் அவன் சங்கடப்படுறான். இப்ப ரிஷி சிவன் தான், நீ தான் அந்த கண்ணி, போய் மயக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நாரத சிரிக்கிறாரு. உடனே நந்தியும் புறப்பட்டு வர கொலுசு சத்தம் செல் செல்னு கேட்க அப்படியே வெக்கப்பட்டு பக்கத்துல வர அதையெல்லாம் பாக்குறதுக்கு சதிக்கே சிரிப்பு வருது. சொர்க்கத்தோட அப்சரஸ், நான் வந்திருக்கிறேன், உங்களோடு கூட வந்திருக்கிறேன், கண்களை தர, தவ நிலையிலிருந்து விடுபட்டு ஒரு முறையாவது என்னை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சீன் போட்டு நடிச்சுட்டு இருக்காரு நம்ம நந்தி. பாருங்களேன் அப்படின்னு சிரிங்கும் போது சதிக்கு சிரிப்பே வருது. அவரும் கண்களை திறக்கிறார். கண்களை திறந்து நந்திய பார்த்ததும், ஐயோ ஆள விடுங்க சாமி, தவ நிலையிலிருந்து உங்களை நாடகத்துல கூட நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, என்ன விட்டுருங்க அப்படின்னு தெரிச்சு ஓட பாக்குறேன். அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லா சிவனடியர்களும் சிரிக்கிறாங்க. சதியும் மனம் விட்டு சிரிச்சிடறாங்க. பயங்கரமான சிரிப்பு, மனசுல இருந்து அந்த கவலை கோபம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. இதே மாதிரி இந்த புகுந்த வீட்டுல நீ எப்பவும் சிரிச்ச மனத்தோட இருக்கணும், நீ கைலாயத்தை நினைச்சு கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சதியை சமாதானப்படுத்துறேன். மீதி கதையை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.